हेलो स्टूडेंट्स इन द वीडियो ले नम्म इक्विलिब्रियम कांस्टेंट ना एनन पापों सो नम्म केपी केसी रेंडु वंदुट्टु डिराइव पन्न पोरों सो डिराइव पन्रत्तुक्कु नम्म फर्स्ट ओर रिवर्सिबल इक्विलिब्रियम रिएक्शन कंसिडर पन्नुवों सो नम्म एडुत्तुक्किरदु एक्स मोल्स ऑफ ए रियाक्ट्स वित् वाई मोल्स ऑफ बी गिव्स एल मोल्स ऑफ सी एंड एम मोल्स ऑफ डी सो इदुल A yum B yum vandu reactants C and D products X Y L and M vandu stoichiometric coefficients Ippa nama law of mass action इन द इक्वेशन का अप्लाई पनो सो अप्लाइंग लॉ ऑफ मास एक्शन सो लॉ ऑफ मास एक्शन அப்படின்றது at any instant the rate of a chemical reaction at a given temperature is directly proportional to the product of active masses of the reactants at that instant so ஒரு ரியாக்ஷன் உடைய ரேட் அப்படின்றது அந்த ரியாக்ஷன்ல அந்த டைம்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டன்ஸினுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அமைது ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் ஒன்று ஏபி சேர்ந்து சிடி அப்படின்ற ப்ராடக்டை கொடுக்குது அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன் ரிவர்ஸில் நடக்கும் சியும் டியும் சேர்ந்து நம்மளுக்கு ஏயும் பிஏயும் கொடுக்குது ஸோ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஒன்று எழுதணும் அதே மாதிரி ரேட் ஆஃப் backward reaction so rate of forward reaction அப்படின்றதுல நம்மளுடைய reactants எது அப்படினு பார்த்தனா a யும் b யும் so அத வந்து அந்த concentration-அ வச்சு forward reaction க்கு எழுதணும் backward reaction அப்படின்றது c யும் d யும் சேர்ந்து நமக்கு ab கொடுக்குது அப்ப அந்த backward reaction க்கு நம்மளுடைய reactants எது அப்படினு பார்த்தனா c யும் d யும் so rate of forward reaction தனியா எழுதணும் rate of backward reaction தனியா எழுதணும் so இந்த equation க்கு நாம வந்துட்டு லா ஆஃப் மாஸ் ஆக்சன் அப்ளை பண்ணோம் இப்போ நம்ம எழுத போறது ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு எழுதுறோம் சோ ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு நாம என்ன பண்ண போறோம் ரேட் எழுத போறோம் சோ ரேட் அப்படிங்கறத r னு எழுதுறோம் ஃபார்வர்ட் அப்படிங்கறதனால rf சோ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் डायरेक्टली ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் the concentration of reactants so in that la namalukku rendu reactants kuduthirukanga adnala rendu thinudeya concentration ku nama product value edukanum so inga concentration of a adanudeya stoichiometric coefficient x a mele ezhudrom adhe mari to concentration of b adanudeya stoichiometric coefficient y a mele ezhudrom so idu dhaan vandu rate of forward reaction is directly proportional to the product of the concentration of the reactants அடுத்தது நம்ம இதுல இருக்கக்கூடிய இந்த ப்ரொபோஷனாலிட்டி சைனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்க போகிறோம் ஸோ அதை ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம கே அப்படின்னு கொடுக்குறோம் ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு எழுதுறதுனால கேஎஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் எக்ஸ் ஸோ இதில் வந்துட்டு kf அப்படின்றது கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல அதை நம்ம ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்றோம் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஸோ rf அப்படின்றது ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஸோ இப்போ நம்ம ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு எழுதின மாதிரி என்ன பண்ண போகிறோம் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு அதாவது ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு எழுத போகிறோம் ஸோ இந்த இடத்துல பேக்வர்ட் ரியாக்ஷன் அல்லது ரிவர்ஸ் ரியாக்ஷன் ரெண்டும் ஒன்று தான் இதே மாதிரி லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்மளுக்கு ரியாக்ஷன் ரிவர்ஸில் நடக்குதுன்னா நம்மளுடைய ரியாக்டன்ஸ் எது அப்படின்னா சியும் டியும் அப்போது மாஸ் ஆக்ஷன் லா அப்ளை பண்ணும்பொழுது நம்ம என்ன எழுதணும் சிக்கும் டியினுடைய கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்டை எழுதணும் ஸோ ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு பி போட்டிருக்கோம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இப்போ எது எழுதணும் சி சி ரைஸ் டு த பவர் எல் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி ரைஸ் டு த பவர் எம் ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி சைனை எடுத்துட்டு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்க போகிறோம் ஸோ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு
constant adhe k da ana backward reaction endradunala nam inga enna kudukka porom b appdin eludha porom into c l d power m so ipo inda adathila kb appindrathu proportionality constant proportionality constant rb appindrathu rate of backward reaction so rendu edathilume idu proportionality constant da inge nama ezhudunathu for forward reaction inge vande for backward reaction ipo or equilibrium position ne nama paathona rate of forward reaction rate of backward reaction equal a irukum so at equilibrium rate of forward reaction is equal to rate of backward reaction so நம்மள ரெண்டுத்துக்கு ரேட் தனித்தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இதல ஈக்குவேட் பண்ணனும் அப்படினா இங்க ரேட் ஆஃப் ஃபார்வர்டுக்கு நம்ம என்ன எழுதுவோம் kf concentration of a rise to the power x concentration of b rise to the power y is equal to rate of backward reaction க்கு kb concentration of l to the power c to the power l concentration of d to the power m னு எழுதுறோம் இப்போ நாம என்ன செய்ய போறோம் kb ஐ இந்த சைடு எடுத்துட்டு வர போறோம் சோ kb இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா என்ன ஆயிடும் kf kb நமக்கு கிடைக்கும் is equal to சோ இது இந்த பக்கம் வரும்போது இந்த பார்ட் என்ன ஆயிடுது அந்த சைடு போயிடுது சோ இது இந்த பக்கம் வருது இது அப்படியே கம்ப்ளீட்டா எங்க மூவ் ஆயிடும் இந்த சைடு மூவ் ஆயிடும் சோ மூவ் ஆச்சு அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் இது மேல் அப்படியே இருக்க போது c பவர் l கான்சன்ட்ரேஷன் ஆஃப் d டு தி பவர் m பை a பவர் x இன்டு b பவர் y நமக்கு கிடைக்கும் which is equal to kc அப்படினு சொல்றோம் சோ இந்த kc அப்படிங்கிறது ஈக்விலிப்ரியம் கான்ஸ்டன்ட் சோ kc அப்படிங்கிறது equilibrium constant so in the equilibrium constant அப்படின்றதை நாம எப்படி சொல்லலாம் so இது வந்துட்டு நமக்கு ரேஷியோவா இருக்குது எப்படி ரேஷியோவா இருக்குது மேல நாம என்ன எழுதி இருக்கோம் ப்ராடக்ட்னுடைய ஆக்டிவ் மாஸஸ் எழுதி இருக்கோம் சரியா சோ ப்ராடக்ட்னுடைய ஆக்டிவ் மாஸஸ்க்கு ப்ராடக்ட் எடுத்துறோம் சோ c யும் d யும் நமக்கு ப்ராடக்ட்டா இருக்கு அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ரெண்டத்தையும் நாம என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணிருக்கோம் ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷனும் ரைஸ் டு देयर ஸ்டாய்க்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் சோ அதை எப்படி சொல்லலாம் kc ஈக்விலிப்ரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாஸஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ரைஸ் டு देयर ஸ்டாய்க்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் to the product of the active masses of reactants so idu vandu nama edu reactants node concentration multiply panirukom so product of active masses of the reactants raised to their stoichiometric coefficient so equilibrium constant abindrathu product node concentration ku reactant node concentration ku naduvula irakkudiya ratio va dhaan nama appdi solom सो इप्पा नम्म एडुत्तुक्क इंद रियाक्टंटुम प्रोडक्टुम गैशियस स्टेटला इरुक्क अप्पडिना नम्म अद वंदु इंद मारी कॉन्सेंट्रेशनल कुडुक्क मुडियादु ईक्विलिब्रियम कॉन्स्टंट नम्म एन्न पण्ण मुडियादुना कॉन्सेंट्रेशन इन टर्म्स ऑफ कॉन्सेंट्रेशन नम्म अद कुडुक्क मुडियादु अदुक्कु बदला नम्म एप्पडी एळुदुवोना इन टर्म्स ऑफ पार्शियल प्रेशर्स एळुदुवोम अप्प kc अप्पडिंरदु ईक्विलिब्रियम कॉन्स्टंट अट कॉन्सेंट्रेशन इन टर्म्स ऑफ कॉन्सेंट्रेशन ला नम्म एळुदुवोम இப்ப இன் டம்ஸ் ஆஃப் பார்ஷியல் பிரஷர் நம்ம எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம் kp னு எழுதுவோம் சோ kp அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டன்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கேஷியஸ் ஸ்டேட்ல இருந்ததுனா அத kp அப்படினு நம்ம டினோட் பண்றோம் அந்த ஈக்விலிப்ரியம் கான்ஸ்டன்ட் சோ kp இஸ் ஈக்குவல் டு இங்க கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலா நம்ம இங்க என்ன எழுதணும் பார்ஷியல் பிரஷர் னு எழுதணும் சோ பார்ஷியல் பிரஷர் நம்ம எப்படி எழுதுவோம்
partial pressure na p podano so bracket ku badala inda adathila nama p kudukrom avladha adukapram c adanodiye stoichiometric coefficient so adhe mari d ku eludumbodhu enna panuvom open the square bracket ku badala nama partial pressure p podrom endha product ku d ku adanodiye coefficient m divided by adhe maadhiri inga eludumbodhu enna eludanum square bracket ku badala p reactant a adanodiye stoichiometric coefficient adutha adhe maadhiri p b y nu eludrom so kp kc ella onnu da ana kp vandu namma vandu gaseous phase ku eludumbodhu kp nu eludanum மற்றபடி எழுதும் போது நம்ம KC எழுதணும் சோ KP KC ரெண்டுமே வந்து ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் சோ எழுதுற ப்ரோசிஜர் வந்து ஒண்ணுதான் மேலே வந்து நம்ம ப்ராடக்ட்னுடைய ஆக்டிவ் மாஸஸ் எழுத போறோம் கீழே வந்து ரியாக்டன்ட்னுடைய ஆக்டிவ் மாஸஸ் எழுத போறோம் KC ஆ இருந்ததுனா கான்சன்ட்ரேஷன் டம்ஸ்ல அத கொடுக்கறோம் KP ஆ இருந்துச்சுனா இன் டம்ஸ் ஆஃப் பார்ஷியல் பிரஷர் சோ ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துட்டு அதுக்கு பதிலா நம்ம P அப்படிங்கற டம் உள்ள இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் सो इदेल्लार्कों पुरिंजिरुकों नानिकिरा थैंक यू।